வெல்கம் பேக் டு டிபிசி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஹான தரப்புல இருந்து ரெண்டு புது விஷயங்கள் எடுத்து வந்திருக்காங்க. ஒரு ஃபோன், அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு லேப்டாப்ஸ். ஆக்சுவலி ரெண்டா நாலான்னு தெரியல, மொத்த லேப்டாப்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஃபோன் வந்து ஹானர் பிளே 5ம், லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் மேஜிக் புக் X14 X15 சொல்லிட்டு அதுல ரெண்டு வேரியன்ஸோட எடுத்து வந்திருக்காங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு கொஞ்சம் தெளிவா பேச போறோம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. நான் எப்பெல்லாம் ஒரு வீடியோ போடுறேன்னா அது உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிரும். ஹானர் தரப்புலேருந்து எடுத்து வந்துருக்கக்கூடிய ஃபோன் பார்த்தீங்கன்னா ஹானர் பிளே 5. இதை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக ஸ்பெக்ஸுக்கு போயிடலாம், ஏன்னா லீக்டாக தான் தெரிய வந்திருக்கு. அதனால டேரெக்டாக ஸ்பெக்ஸஸ் பற்றி பேசலாம். 6.53 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய ஓஎல்இடி டிஸ்பிளேங்க எடுத்து வந்திருக்காங்க. டிஸ்பிளே பார்க்க நல்லா இருந்தது, பெசில் ரொம்பவே சின்னதாக இருந்தது. வாட்டர் டாப் நாச்சோட பார்க்க ஓரளவுக்கு லுக்கு நல்லா இருந்தது. ப்ராசர் பொறுத்த வரைக்கும் டைமென்சிட்டி 800U ப்ராசர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ப்ராசர் ஓரளவுக்கு நல்லா இருந்தது, ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லான ப்ராசர்னே சொல்லலாம், ரொம்ப மோசம்னு சொல்கிறதுக்கு இல்லை. கேமராஸ் கூட ஓரளவுக்கு நல்லா இருந்தது. குவாட் கேம் செட்டப்பில் எடுத்துட்டு வந்திருக்காங்க. 64 MP ப்ரைமரி, 8 MP அல்ட்ரா வைட், 2 MP டெப்த்து, 2 MP மேக்ரோன்னு சொல்லிட்டு 4 சென்சார்ஸோட. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 3800 mAh, 3800 ஆகாமல் 5000 கொடுத்துட்டு இருக்கான், என்னடா 3000 அப்படின்னு தோணுச்சு. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு, ஆனால் என்ன ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறது கரெக்டாக தெரியல. ஒரு 30 வாட்ச் வரலாம் அப்படிங்கிற மாதிரி லீக்டாக தெரிய வந்திருக்கு. வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 8GB ரேம், 128GBக்கான ஸ்டோரேஜ், இவ்வளோ தான். இங்கே ப்ரைஸிங் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சு, ஏன்னா லீக்டில் வந்து ஓரளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ப்ரைஸ் ஒரு 23000 பக்கமாக வந்து எதிர்பார்க்கலாம். இந்த அளவுக்கு ப்ரைஸை கொடுத்து ஹானர் ஃபோனில் கூகுள் சர்வீஸ் இருக்காங்கிறது தெரியல. ஆண்ட்ராய்ட் 11 இருக்குது, ஆனால் கூகுள் சர்வீசஸ் அதை யோசிச்சு தான் ஆகணும். இந்த மாதிரி விஷயங்களோட ஹானர் ஃபோனு கொஞ்சம் பிடிக்கலன்னு தோணுச்சு. லேப்டாப்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அதை பற்றியுமே அப்படியே பேசுவோம். லேப்டாப் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருந்ததுன்னு தான் சொல்லலாம். டிசைன் வைஸில் பார்க்க சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் டிசைன் ஆகட்டும், இன்னும் சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நல்லா இருந்தது. பாப்அப் செல்ஃபி கேமராவோடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு 65 வாட்ச்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங், அதோடு மட்டும் இல்லாமல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், இந்த மாதிரி விஷயங்களை இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்லா இருந்தது. ஆனால் இங்கேயுமே குழப்பம் இருக்குது. X14, X15 ரெண்டு சீரீஸ் இருக்குது. அந்த ரெண்டுலேயுமே ரெண்டு லேப்டாப்ஸ் இருக்குது. அதாவது X14 மேஜிக் புக் X14 பார்த்தீங்க அப்படின்னா 14 இன்ச் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே, 2.1 GHz இன்டெல் கோர் i3 ப்ராசரோட விண்டோஸ் 10, 8GB ரேம், 256GB ஸ்டோரேஜ், 65 வாட்ச்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங், ஒரு பெரிய பேட்டரி, 13 ஹவர்ஸ் சார்ஜ் நிற்கும். இந்த மாதிரி ஒரு வேரியண்ட் எடுத்து வந்திருக்காங்க. ப்ரைஸிங் ஒரு 45600 ரூபா அந்த மாதிரிங்க ப்ரைஸிங்கில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதுலேயே இன்னொரு வேரியண்ட்டும் இருக்குது, அதில் 2.1 GHz i5 கோரு, 16GB ரேம், 512GB ஸ்டோரேஜ். i5 கோரை மாற்றி இன்டர்னல் ஸ்டோரேஜையும் வேரியண்ட்டையும் மாற்றி விட்டு 34000 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இது கூட ஓகேன்னு சொல்லலாம். மேஜிக் புக் X15 இருக்குது, இதுலேயும் ரெண்டு வேரியண்ட்டுங்க, 15GBக்கான ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே, 2.1 GHz இன்டெல் கோர் i3 ப்ராசர் விண்டோ 10 8GB ரேம், 256GB ஸ்டோரேஜ், 7 மணி நேரம் சார்ஜ் நிற்கும். என்னப்பா X14 to X15 ஒன்றும் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும், இது என்னப்பா பெட்டர் இல்லாமல் இன்னும் லோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் தோணுச்சு. ப்ரைஸிங்கும் கம்மியாக தாங்க இருக்குது, 35305 ரூபா அந்த மாதிரி ஒரு ப்ரைஸிங்கில் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. கால்குலேட் பண்ணி இந்தியன் ப்ரைஸ்க்கு என்ன ரேஞ்ச் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். மேஜிக் புக் X15 இன்னொரு வேரியண்ட் பார்த்தீங்கன்னா அதை பொறுத்த வரைக்கும் இதே தான், ஆனால் i5 கோர் தான், 8GB ரேம், 512GB ஸ்டோரேஜ். i5 கோர் மாற்றிருக்காங்க, ஸ்டோரேஜ் அதிகம் பண்ணியிருக்காங்க. இது 40000 ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்துருக்காங்க. இந்த X14 எனக்கு பெட்டராக தெரிஞ்சுங்க, அதில் இருக்கிற இந்த 1-2 தூக்கி கூட மாற்றிக்கலாம். ஆனால் இது ஏன் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படிங்கிறது புரியல. ஆக்சுவலாக அவங்க எடுத்துகிற ஸ்பெக்ஸ் ப்ரைஸிங்கிறது தெரியும் இந்த வரைக்கும், இவ்வளோ தான். ஓரளவுக்கு எனக்கு பார்க்க டிசைன் பிடிச்சிருந்தது, ஏன்னா இந்த அளவுக்கு டிசைனை நீங்கள் எதிர்பார்க்கும் போதில் உங்களுக்கு மற்ற பிராண்ட்ஸில் ப்ரைஸிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இங்கே நீங்கள் ஒரு ட்ராவலுக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போதில் பார்க்க உண்மையிலேயே ஒரு பெட்டரான ஒரு லேப்டாப்னே சொல்லலாம். ஓவராலாக தெரிஞ்சது இவ்வளோ தான். கொஞ்சம் நிறுத்தி பார்த்தீங்க அப்படிங்கிறது தான் புரியும். நான் ஃபஸ்ட் டைமாக லேப்டாப் பற்றி பேசியிருக்கேன். உங்களுக்கு வந்து இதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஏதாவது ஒப்பீனியன் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.